புதுச்சேரியின் காவல்துறையினருக்கு முதல் முறையாக ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது. இந்த பயிற்சியை அளிப்பவர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரரான அரவிந்த். இவர் ஏற்கனவே தமிழகத்தின் காவல்துறையின் பல்வேறு பிரிவினருக்கும் இராணுவம் மற்றும் வனத்துறை தீயணைப்புத் துறைக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். முதல் முறையாக புதுச்சேரியை சேர்ந்த போலீஸாருக்கு இந்த பயிற்சி அளித்திருப்பது குறித்து அரவிந்த் கூறுகிறார். ஸோ மெரைன் போலீஸுக்கு இந்த டைவிங் ட்ரைனிங் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மெரைன் போலீஸுக்கு இந்த டைவிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டைவிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலில் அதே மாதிரி சர்ச் அண்ட் ரெக்கவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெரரிசம், ஒரு போட்டை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த சஸ்பெக்ட் பண்ண போட்டை வந்து மேலே பார்க்குறதுக்கும் தனிக்குள்ளே டைவ் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ட்ராப் டோர்ஸ், ரொம்ப டெக்னாலஜிக்கலாக வந்து இப்போ நிறைய ஸ்மக்லிங்லாம் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டைவிங் ட்ரைனிங் நம்மளோட மெரைன் போலீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கை பேரிடர் காலத்தில் போலீஸாருக்கு இது போன்ற பயிற்சி அளிப்பது பொதுமக்களின் உயிர்களை காப்பது மட்டுமல்ல, காவல்துறையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் என காவல்துறையின் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் தெரிவிக்கிறார். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் உத்தரவின் பேரில் அந்த 3 நாள் பயிற்சியில் அவர்கள் சிறப்பாக தன்னுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் கடலில் தைரியமாக குதித்து ஒரு நபரை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தினோம். அதை பணி முடித்த, அந்த பயிற்சி முடித்த 10 நபர்களுக்கும் விரைவில் காவல்துறை இயக்குநர் அவர்கள் மூலமாக பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும். இது போன்ற பயிற்சி தொடர்ந்து காரைக்கால், மாகே, யானம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் இந்த டைவிங் பயிற்சியானது கடலில் மூழ்கி ஒரு ஆபத்து காலத்தில் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பயிற்சியை அவர்களுக்கு அளிக்க காவல்துறையானது ஏதுவாக இருக்கும். புதுச்சேரி காவல்துறையின் கடலோர காவல்படைக்கு இந்த பயிற்சி அளித்திருப்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதே போல் புதுச்சேரி 4 பிராந்தியத்துகளுக்கும் மற்ற காவல்துறையின் பிரிவுகளுக்கும் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பது கூடுதல் தகவல்.